கொடுத்துள்ளதா? இது பற்றிய விளக்கங்களை இன்றைய ஆய்வில் விரிவாக பார்ப்போம். ஆப்கானிஸ்தானில் இருந்து படைகள் பின்வாங்கி அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் அதன் குறிப்பிட்ட ராணுவ படையினை மத்திய ஆசியா அல்லது பாகிஸ்தானில் நிறுத்துவதற்கு திட்டமிட்டிருந்தது. எவ்வாறாயினும் பாகிஸ்தான் எந்த ஒரு நாட்டின் ராணுவத்தினையும் தமது மண்ணில் அனுமதிக்க மாட்டோம் என தெளிவுபடுத்தியிருந்தது. ஆனால் அண்மையில் அமெரிக்காவின் மத்திய உளவுத்துறை தலைவர் பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்தமை மற்றும் அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சர் அடிக்கடி பாகிஸ்தான் ராணுவ தளபதியுடன் தொடர்பு கொள்வதும் இந்த நடவடிக்கைகளுக்கான முயற்சிகள் இன்னமும் எடுக்கப்படுவதை சுட்டிக்காட்டுகின்றன. இப்போது இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு நிலையை அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது பாகிஸ்தான் சுயநலங்கள் மீது அதிக முயற்சி எடுக்க வேண்டியுள்ளதால் அமெரிக்காவிற்கு ராணுவ தளத்தை அமைப்பதற்கு ஆதரவு வழங்க முடியாது என பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். 21ஆம் நூற்றாண்டின் முதல் தசாப்தத்தில் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் அதன் படைகளை நிறுவியிருந்த நிலையில் பாகிஸ்தானிலும் படைத்தளத்தை வைத்திருந்தது. இதன் பிற்பாடு ரஷ்யா மற்றும் சீனாவின் எதிர்ப்பு காரணமாக மத்திய ஆசிய பகுதிகளிலிருந்து படைகளை அகற்றியுள்ளது. பாகிஸ்தானுடனான உறவுகள் முறிவடைந்ததை தொடர்ந்து 2011ஆம் ஆண்டில் பாகிஸ்தானில் இருந்தும் படைகள் பின்வாங்கப்பட்டன. தற்போது பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே பாகிஸ்தானில் அமெரிக்க படைத்தளத்தை நிறுவது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடலின் போது இதற்கு பிரதியாக பாகிஸ்தான் பல வேண்டுகோள்களை முன்வைத்தது. அவற்றுள் ஒன்றாக ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க உளவுத்துறை அல்லது ராணுவம் தாக்க விரும்பும் இலக்குகளை கையொப்பமிட்டு வழங்க வேண்டும் என்பது. பாகிஸ்தான் அதற்கு பதிலாக மத்திய ஆசியாவில் படைத்தளங்களை புதுப்பிப்பதாக இருந்தால் அங்கே அதிகரித்து வரும் ரஷ்யாவின் ஆதிக்கம் காரணமாக அமெரிக்காவுக்கு சிரமங்கள் ஏற்படக்கூடும். இதனாலேயே பாகிஸ்தானை தேர்ந்தெடுத்தது அமெரிக்கா. மேலும் ஆப்கானிஸ்தானுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாட்டில் பாகிஸ்தானும் உள்ளடங்குவது மற்றும் ஒரு காரணமாக காணப்பட்டது. ஆனால் தற்போது அமெரிக்காவில் ஒரு எதிரி நாடாக சீனாவுடன் பாகிஸ்தான் நல்லுறவுகளை அதிக அளவில் பேணி வருகிறது. சீன ஜனாதிபதியின் பட்டுப்பாதை திட்டத்தில் சீன பாகிஸ்தான் பொருளாதார பாதை திட்டத்தின் கீழ் சீனா ஏற்கனவே 2013ஆம் ஆண்டு முதல் பாகிஸ்தானில் 62 பில்லியன் டாலர்கள் அளவில் மூலதனம் செய்துள்ளது. ஏற்கனவே பாகிஸ்தான் அதன் ரயில் நிலையங்கள், சர்வதேச விமான நிலையங்கள் மற்றும் உருக்கு தொழிற்சாலைகள் போன்றவற்றை விற்பனை செய்யும் அளவிற்கு கடனில் மூழ்கியுள்ளது. இந்த நிலையில் சீனா பாகிஸ்தான் மீது அதிக அளவிலான மூலதனங்களை மேற்கொண்டு பாகிஸ்தான் மீது குறைந்த அளவு ஆதிக்கத்தை கொண்டுள்ளது. பாகிஸ்தானும் சீனாவும் மூலோபாய கூட்டுகளில் இணைந்துள்ள வேளையிலும் பாகிஸ்தான் மக்கள் சீனாவின் நடவடிக்கைகளை தமது நாட்டில் விரும்பவில்லை என்பதற்கு பாலோசிஸ்தான் எதிர்ப்புகள் முக்கிய எடுத்துக்காட்டாகும். சீனாவில் அதிகரித்து வரும் மூலதனங்கள் மறைமுகமாக அமெரிக்காவிற்கு எதிரான அணி திரட்டும் நோக்கத்தை கொண்டுள்ளது. நிபுணர்கள் பொதுவாக சீனா கடன் வாங்கி நாடுகளை தன்னுடன் இணைத்துக் கொள்ளும் தந்திரத்தை அதிக அளவில் வெளிப்படுத்துகிறது என சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த நிலையில் சீனாவின் ஆதிக்க அதிக அளவு பாகிஸ்தான் மீது இருக்கின்ற வேளைகளில் அமெரிக்காவின் ராணுவ தளத்தை நிறுவது தொடர்பான விவகாரங்கள் எந்த நிலையில் முடிவடையும் என்பது ஊகிக்க முடியாதுள்ளது. பலரது கருத்துப்படி ஆப்கானிஸ்தானை கண்காணிப்பதற்கு மேலதிகமாக சீனாவின் நடவடிக்கைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கான முயற்சியாகவும் பாகிஸ்தான் மீது ராணுவ தளத்தை உருவாக்குவது அமெரிக்காவின் செயலாக இருக்கலாம் என கருதுகின்றனர். எவ்வாறாயினும் சீனா இந்த நோக்கத்தை நிறைவேற அனுமதிக்குமா என்பது கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.